நமஸ்காரம். காமாட்சி சங்கர சேனல் சார்பாக போன எபிசோடில் ஆதி ஆச்சாரருடைய வரலாற்றில் நிகழ்ந்த சில அதிசய சம்பவங்களை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த எபிசோடில் மகாபரிவாங்கிற அவதார புருஷா நம்முடைய க்ஷேமத்துக்காக, லோக க்ஷேமத்துக்காக, நாமெல்லாம் நல்ல கதி அடையணுன்றதுக்காக எளிமையான விரத முறைகளை சொல்லியிருக்காள். அவள் கடுமையான விரதங்களை தான் மேற்கொண்டா நம்ம நன்மைக்கு அவசரம், நாமெல்லாம் நன்னாக இருக்கணும்னு. ஆனால் நமக்கு எளிமையான விரத முறைகளை சொல்லியிருக்கா. அப்படி மகாபிரிவால் சொல்லப்பட்ட ஒரு எளிமையான விரத முறையை பற்றி இந்த இதில் பார்க்க போகிறோம். அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள், அதை அனுஷ்டிக்க வேண்டிய தினங்கள், இதெல்லாம் பார்க்க போகிறோம். அத்தோடு ஞானேந்திரியம்னா என்ன, கர்மேந்திரியம்னா என்ன, ஜீதேந்திரியர்கள் அப்படின்னு யாருக்கு பேர், அவளுக்கு இருக்கக்கூடிய சக்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். மகாபிரிவாளை பொறுத்தவரை அவளும் ஜீதேந்திரர் தான். இந்த எபிசோடில் அவள் ஜீதேந்திரர் தான் அப்படிங்கிறத நாமெல்லாம் உணர்கிற மாதிரி அவள் நடந்துட்ட ஒரு அதிசய நிகழ்ச்சியும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் வழக்கமாக கேட்குற கேள்வியை கேட்குறேன். நம்ம தமிழ் தேசத்தில் நிறைய க்ஷேத்திரங்கள் இருக்குது. அதில் ஒரு புண்ணிய க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்தை நினச்சாலே நமக்கு முக்தி அப்படின்னு சொல்கிறது, அந்த புண்ணியக்ஷேத்திரம் எது? இதுதான் கேள்வி. இதுக்கான பதிலை எபிசோடு முடிவில் சொல்கிறேன், சரியாக இருக்கா பார்த்துங்கோ. இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை கண் நமக்கு பார்த்து சொல்கிறது, வெளியில் இருக்கக்கூடிய சத்தங்களை காது உணர்ந்து சொல்கிறது, வெளியில் இருக்கக்கூடிய வாசனைகளை, புஷ்பத்துலேருந்து வர வாசனை, சாம்பிராணியிலேருந்து வருது, ஊதுவத்திலேருந்து வருது, இந்த வெளி வாசனைகளை மூக்கு நுகர்ந்து நமக்கு சொல்கிறது. சருமத்தை பொறுத்தவரை இந்த மரம் சொர சொரப்பாக இருக்குது, இது மழமழன்னு இருக்குங்கிறத சருமம் தெரியப்படுத்துறது. வாயை பொறுத்தவரை வெளியிலேருந்து ஆகாரம் சாப்பிட்டு அதனுடைய சுவையை நமக்கு தெரியப்படுத்துறது. இந்த அஞ்சும் தான் ஞானேந்திரியங்கள்னு பேர். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அஞ்சு இந்திரியங்கள் இது. அப்படி இல்லாமல் தன்னிச்சையாக தானே செயல்படக்கூடிய அஞ்சு இந்திரியங்கள் நம்ம உடம்பில் இருக்குது, அதுதான் கர்மேந்திரியங்கள்னு சொல்லக்கூடியது. கை பல காரியங்களை பண்ணுறது, தானாக பண்ணுறது, கால் தானாக நடக்கிறது, மலம் சிறுநீரை அதுக்கான இந்திரியங்கள் தானாக வெளியில் அனுப்புறது, வாயை பொறுத்தவரை பாடுறது பேசுறது. இப்படி இருக்கக்கூடிய அஞ்சும் கர்மேந்திரியங்கள்னு பேர். இதில் என்ன பார்த்தோன்னா, வாய் தான் ஞானேந்திரியமாகவும் இருக்குது, கர்மேந்திரியமாகவும் இருக்குது. இதில் வாய்க்கு தான் அதிகப்படியான வேலை இருக்குது. அத்தோடு இல்லாமல் நாம் என்ன பண்ணுறோன்னா வாய்க்கு அதிக அளவில் வேலையை கொடுக்குறோம். விடாமல் எதான சாப்பிட்டுட்டே இருக்கிறவாருக்கா சில பேர், அது வாய்க்கு கொடுக்குற அதிக அளவான வேலை. விடாமல் பேசக்கூடியவா இருக்கா, எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருப்பா, சலிப்பே இருக்காது. அவளை கண்டாலே ஓடுவார் சில பேர், ஐயோ வந்துட்டாப்பா நம்மளை புருஷன் அறுன்னு அறுப்பான்னு சொல்லிட்டு ஓடுறது உண்டு. அது இல்லாமல் மைக் அடித்தா போகிறோம், அதை வச்சு விடாமல் மணிக்கணக்கில் பேசுகிறவாள்லாம் இருக்கா, அதனால் நிறைய பேருக்கு தலைவலியெல்லாம் உண்டு. இது வந்து அதிக அளவில் இருக்குது வாயினால் ஏற்படக்கூடிய தொல்லைகள். இதை தான் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு என்ன பண்ணோன்னா மௌன விரதம்னு பேர். அந்த மௌன விரதம் இருந்தால் இது கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதோடு இல்லாமல் சில நன்மைகளும் ஏற்படும். மௌனம் கலகநாஸ்தி அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு என்ன பொருள்னா, மௌனம் இருக்கிற அந்த ஒரு நாளாவது சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கும். ஏன்னா நம்ம பேசுறதுனால தானே வருது சண்டை சச்சரவு. ஒருத்தர் ஒன்று சொல்லி அதுக்கு நம்ம ஒரு பதில் சொல்லி அது சரியில்லாமல் போய் அது அப்படியே வளர்கிறது இல்லையா. அதனால் பேசாமல் மௌனமாக இருந்தால் அன்றைக்கி நிச்சயமாக கலக நாஸ்தி, எந்த விதமான சண்டை சச்சரவும் வராது. அதோடு மாத்திரம் இல்லாமல் மௌனம் வந்து சர்வார்த்த சாதகம்னு சொல்கிறது. மௌனம் கெடுதியை பண்ணாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, நமக்கு சர்வ புருஷார்த்தங்களையும் மௌனம் வந்து கிடைக்கும்படியாக பண்ணும். மௌனம் வந்து யோக சாம்ராஜ்யத்துக்கான வழி பாதை அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்லியிருக்கார். மகாபிரிவாளை பொறுத்தவரை மௌனம்
ஈஸ்வர உபாசனைக்கான சாதனம் அப்படின்னு சொல்லியிருக்கா. மௌனத்தை வந்து நம்ம அனுசரித்து அந்த உச்ச நிலைக்கு போயிட்டோம்னா ஈஸ்வரன் வேறே நாம வேறேங்கிற பேதமே இருக்காது, அந்த அளவுக்கு ஐக்கியப்பட்டு போயிடும். மௌனத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு சக்தி உண்டு. ஒவ்வொரு இந்திரியத்தையும் நாம் கட்டுப்படுத்தணும், அதை மௌனம் இருந்தால் அதன் மூலியமாகவே நம்ம பண்ண முடியும். மௌனம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு வச்சுங்கோ. மனசை முதல்ல கட்டுப்படுத்தணும், மனசுலேருந்து ஏற்படக்கூடிய மற்ற விஷயங்களை கட்டுப்படுத்தணும். மனசு வந்து அப்படியே சலனம் இல்லாமல் அலையை ஓய்ஞ்ச சமுத்திர மாதிரி அமைதியாக இருக்கணும்னா முதல்ல மௌனத்தை கடைப்பிடிச்சு மௌனத்து மூலியமாக ஒவ்வொரு இந்திரியத்தையாக கட்டுப்படுத்தின்னு வந்தோம்னாக்க மனசும் நமக்கு கட்டுப்பட்டுடும். அதுக்கு வந்து மற்ற இந்திரியங்களெல்லாம் நம்ம ஜெயிச்சா அவளுக்கு பேர் ஜீதேந்திரியன்னு பேர். இந்திரியங்களை ஜெயித்தவனுக்கு பேர் ஜீதேந்திரியன்னு பேர். அந்த ஜீதேந்திரன் எப்படி இருப்பார்னு கேட்டால், மழை அவள் மேலே கொட்டு கொட்டுன்னு கொட்டினாலும் தெரியாது, புயல் அடித்தாலும் தெரியாது, வெயில் கொளுத்தினாலும் அவளுக்கு தெரியாது, அவள் மேலே பாம்பு ஊர்ந்தால் கூட அவளுக்கு தெரியாது. அவள் தான் ஜீதேந்திரர்கள்னு பேர். அப்படி யாரானா இருந்திருக்காளன்னா இருந்திருக்கா, நிறையா பேர் இருந்திருக்கா. நம்ம காலத்திலே நம்ம பார்த்துருக்கோம், சேஷாத்ரி சுவாமிகள் தெரியும் நமக்கெல்லாம். காஞ்சிபுரத்தில் வர்ணர் கோவில் பக்கத்தில் அவருடைய வீடு இருக்குது. ஒரு நாள் வெயில் கொளுத்துறது தாங்க முடியல, வீட்டு உள்ளே உட்காந்து எல்லோரும் விசிறி வச்சுன்னு விசின்ட்டுருக்கா, உசு உசு உசுன்னு. இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த கொளுத்துற வெயிலில் எதிரும் புதமாக ரோட்டில் ஆற்று வாசலில் நடந்துகிட்டே இருக்கார். மணிக்கணக்காக நடக்கிறார், சலிப்பே இல்லாமல் நடக்கிறார். வெயில் அவர் ஒன்றும் பண்ணலை. நம்ம ரமண ரிஷிக்கு தெரியும், நம்ம பார்த்துருக்கோம். அந்த ரமண ரிஷி குகையில் இருக்கும்போது எறும்பு அவர் உடம்புல புத்து வச்சுது, அவருக்கு தெரியல. சதாசிவ பிரம்மேந்திரான்ற மகான் அவதார புருஷர், அவர் காஞ்சி சங்கரமடத்தினுடைய பரமசிவேந்திர சரஸ்வதி சுவாமியுடைய அத்தியந்த சிஷ்யர், குரு மேலே ஆழமான பக்தி, அபாரமான பக்தி. அவர் நிறைய கீர்த்தனெல்லாம் எழுதியிருக்கார், மானச சஞ்சரெல்லாம் எழுதியிருக்கார், புருகு மிகுந்தேன்லாம் எழுதியிருக்கார், அற்புதமான கிருதிகள் எழுதியிருக்கார். அவர் அதை குருநாதர் ஒரு நாள் கூப்பிட்டு என்ன சொன்னார், நீ பேசாதே, இனிமேல் பேச நிறுத்திக்கொண்டார். குரு சொன்ன உடனே அப்படியே அதை ஃபாலோ பண்ணார், பேசதே நிறுத்திட்டார், மௌனத்தை கடைப்பிடிச்சார். இங்கே நாட்டில் இருந்தால் தானே பேச முடியா இருக்குன்னு காட்டுக்கு போயிட்டார். காட்டில் போய் மௌன விரதம் இருந்தார். யாரானு எதிர்பாராதமாக காட்டில் அவரை சந்திச்சுட்டு எதான கேட்டால் மணலில் எழுதி தான் கட்டுவார், பேச மாட்டார். ஒரு நாள் காட்டில் ஒரு திருடன் வேறு யாருன்னு தெரியாமல் கையை வெட்டி விட்டான். கீழே விழுந்த கையை எடுத்து அவர் ஒட்ட வச்சுன்னு போயிட்டே இருக்கார். அவருக்கு எந்த விதமான இதுவும் ஏற்படலை. அதுதான் ஜீதேந்திரிகள்னு பேர். மகாபிரிவாளும் ஜீதேந்திரிகள் தான். அதில் ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடந்தது, அது மூலியமாக நம்ம உணர்ந்துக்கலாம். பானாம்பட்டு கண்ணன் பாட்டு ராமமூர்த்தின்னு ரெண்டு பேர் மகா புண்ணியவான்கள். மகாபிரிவாளுக்கு கைங்கரியம் பண்ணியிருந்தாவா, அவள் கடைசி காலம் வரை கைங்கரியம் பண்ணியிருந்த புண்ணியவான்கள். அந்த பானாம்பட்டு கண்ணங்கிறவர் ரொம்ப நாள் இங்கே கைங்கரியம் பண்ணிவிட்டு அப்புறம் காசிக்கு போய் காசியில் நம்ம மடத்தை பார்த்துன்னு இருந்துட்டு அங்கே சந்நியாசம் ஆகிண்டு அங்கேயே சித்தி ஆகிட்டார். பெரிய புண்ணியமானவர். அவர் யாருன்னு கேட்டால், இப்போ துக்ளக் பத்திரிகை ஆசிரியராக இருக்கார் எஸ் குருமூர்த்தி, ஆடிட்டர். அந்த குருமூர்த்தியினுடைய மாமா அவர். பானாம்பட்டு கண்ணன் பேர் பெரிய புண்ணியமான், மகாபிரிவாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டே இருந்தவர். மகாபிரிவா இருக்கும்போது எப்படி இருப்பார்னா, ஒரு ஓலையில் வைஞ்ச சின்ன குட்டியில் தான் இருப்பாள். அது சிவாஸ்தானமாக இருந்தாலும் சரி, அது வந்து ஓரிக்கையாக இருந்தாலும் சரி, ஓலையில் வைஞ்ச குடி சின்ன குடில் குடிசைனே வச்சுக்கலாம், அதில் தான் இருப்பாவா. ஒரு நாள் பானாம்பட்டு கண்ணன் என்ன பண்ணார், பெரியவா எழுந்துட்டாளான்னு பார்க்குறதுக்கு அந்த குடியில் உள்ளே போனார். அது வெறும் மண் தர அங்கே வந்து சாணத்தில் மெழுகி தான் இருக்கும். அதில் அவள் படுத்துட்டுருப்பா, தெரியல, பெரியவா தரையில் தான் பெருந்தரையில் தான் படுப்பாள், மகாபிரிவா அதில் படுத்துட்டுருக்கா. அவள் மேலே அந்த காவிய வஸ்திரம் தான் அதை அப்படி போத்துட்டுருப்பா, காவிய வஸ்திரம் மேலே போட்டிருப்பாள், வேறு ஒன்றும் பண்ணிக்க மாட்டாவா. இவள் பானம்பட்டு கண்ணை வந்து பெரியவா எழுந்துட்டாளான்னு பார்க்குறதுக்கு வந்து அவரை பார்த்தா அவர் மேலே ஒரு பாம்பு படுத்துட்டுருக்கு. அப்படியே பதினெட்டார் பானாம்பட்டு கண்ணை, பெரியவா அப்படின்னு குரல் கொடுத்துட்டா பயந்து போய். அவளை பொறுத்தவரை எந்த விதமான சலனம் இல்லாமல் அப்படி நிமிர்ந்து பார்த்துட்டு இந்த வஸ்திரத்தை எடுத்து அப்படி ஒத்தரண மாதிரி விட்டுட்டார். அந்த பாம்பு பாட்டுக்கு நலிஞ்சு போயிடுச்சு. அப்போ ஜீதேந்திரான்ற நம்ம புரிஞ்சுக்கணும், அவளுக்கும் அதே மாதிரி தான், அவள் மேலே பாம்பு விழுந்தாலும் தெரியாது. அது மாதிரி மகாபிரிவாளை பொறுத்தவரை என்ன சொல்கிறா, மௌனத்தை கடைப்பிடித்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முக்தி அடையணும். மௌனத்தை நம்ம நிஜ மௌனம்ன்னு இருக்குது, பூர்ண அளவில் அதை அடைஞ்சிட்டோம்னாக்க நம்ம மனசனுடைய மனித வேகம்லாம் நம்ம விட்டு விலகி போய் நம்ம பாபமே விளக்கிடுங்கிறான். மௌனத்தை கடைப்பிடிச்சா அது உச்சம், நம்ம பாபத்தையே விளக்கிடும். வெளியிலேருந்து வரக்கூடிய எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் நம்ம வந்து பாதிக்காத அளவுக்கு நம்ம மௌனம் இருக்கிறதுக்கு நம்ம பழகிக்கணும். மௌன விதத்தை
ஒரு நாளைக்கு அரை மணி நேரமான இறங்குன்றா, அப்புறம் ஒரு மணி நேரம், அப்புறம் அரை நாள், அப்புறம் ஒரு நாள், அப்புறம் வாரத்தில் ஒரு நாள், இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகணும். மௌனவிரதம் இருக்கிறது உகந்த நாட்கள் எது அப்படின்னாக்க, அவள் என்ன சொல்கிறா, குருவாரம், சோமவாரம், ஏகாதசி, இந்த திதிகளில் நம்ம மௌனவிரதம் இருக்கிறது விசேஷம். சில பேர் தங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய நாள் அன்றைக்கு வந்து அவள் உபவாசம் இருப்பாள் இல்லையா, இப்போ ஏகாதசி உபவாசம் இருக்கும், அதே மாதிரி சிவராத்திரி உபவாசம் இருக்கும், சஷ்டி உபவாசம் இருக்கும் இல்லையா, அந்த நாட்களில் மௌன விரதம் இருந்தால் அது டபுள் இது பலன், அந்த நாள் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு மகாபிரிவர் சொல்லிருக்கா. அது மாத்திரம் இல்லாமல் நாம் என்ன பண்ணுறோம், மனுஷாளுக்கு தான் பேசுகிற சக்தி பகவான் கொடுத்துருக்கா, நாம் தான் பேசக்கூடிய சக்தி படைச்சுவா, அதை நல்ல காரியத்துக்கு செலவுபடணும், நல்ல வார்த்தைகளை பேசணும், அன்போடு பேசணும், வந்து பகவத் நாமாவாக பேசணும், இல்லைன்னா மௌனமாக இருக்கணும் இல்லையா, இது நல்லது. ஆனால் நம்ம அப்படியாக இருக்கோம் இல்லை, நம்ம உணர்ச்சி வசப்படுறோம், கோபப்படுறோம், வார்த்தைகளை கொட்டுறோம், கோபத்தில் என்னென்னமோ சொல்லிடுறோம், அது சொல்கிறது எதிராளியை நெருப்பு மாதிரி சொல்கிறது. அவள் என்ன சொல்கிறா, அக்னியாக கொட்டுறான், நெருப்பாக கொட்டுறான், வார்த்தையாக பாது அப்படிங்கிறா இல்லையா. திருவள்ளுவர் என்ன சொல்கிறார், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படிங்கிறார். நெருப்பினால் சுட்டுட்டா அது ஆறிடும், ஆனால் வார்த்தையினால் சுட்டால் அது ஆறவே ஆறாதுங்கிற. அதனால் நாக்குனால் நம்ம கண்ட வார்த்தைகளை பேசி அதனால் அபச்சாரம் பண்ணுறோம். நம்ம அபச்சாரத்தை யாருக்கு பண்ணுறோன்னா, வாக் தேவதையாக சரஸ்வதிக்கு பண்ணுறோம். அதனால் மகாபரிவா என்ன சொல்கிறா, சரஸ்வதியினுடைய மூல நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் அன்றைக்கி நீங்கள் வந்து மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது, அந்த பாபத்தை அது போக்கிடுங்கிற. அதனால் அந்த பாபம் பண்ணவும் கூடாது. மூல நட்சத்திரம் அன்றைக்கு நம்ம வந்து மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இதெல்லாம் நம்ம முக்தி அடையிறதுக்கு, நல்கதி அடையிறதுக்கு அந்த மகான் நமக்கு சொன்ன உபதேசங்கள். இப்போ நான் முதல்ல கேட்ட கேள்விக்கான பதில் சொல்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு புண்ணியக்ஷேத்திரம் நினைச்சால முக்தி தரக்கூடியது திருவண்ணாமலை, அருணாச்சலேஸ்வரர் இருக்கக்கூடிய அந்த புண்ணியக்ஷேத்திரம் அது. இந்த வாரம் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்ச்சிகளை பார்ப்போம். 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தங்கரதம், அன்றைக்கி தான் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி தினம். அன்றைக்கி 17ஆம் தேதி புதன்கிழமை மாசப்பிறப்பு, அன்றைக்கும் தங்கரதம். அடுத்த வாரம் வேறு சில முக்கிய நிகழ்ச்சிகளோடு சந்திப்போம். மகாபிரிவா பாதாரவிந்தங்களே சரணம். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெயசங்கர, ஜெய ஜெய காமாட்சி. ஹர ஹர சங்கர, ஜய ஜய சங்கர.